ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஆர்கனைசர் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஷாப் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா பாடி சரவணா ஸ்டோர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர். ரெண்டு கடையிலையும் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன் எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்துடலாம். கிச்சன் ஆர்கனைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான கலெக்ஷனும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ வெங்காய கூடையில் ஆரம்பித்து உங்களுக்கு வெசில்ஸ் எல்லாம் கழுவி வைப்போம் இல்லையா, பெரிய பெரிய பாத்திரம், அந்த வகையான எல்லா விதமான பாத்திரமும் இங்கே வந்து உங்களுக்கு குவாலிட்டியாகவே கிடைக்கிது. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா மூணு ஸ்டாண்ட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1000க்கு மேலே தான் வச்சுருக்காங்க. குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. கீழே பார்த்திங்கன்னா வீல் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து இழுத்துக்கலாம், நம்ம பெருக்கும் போது நமக்கு வந்து இழுத்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் வீட்டை. வீல் இல்லாமல் உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு ஸ்டாண்ட்லேயும் கிடைக்கிது, மூணு ஸ்டாண்ட்லேயும் வச்சுருக்காங்க. அதிலே உங்களுக்கு வேறு வேறு ஷேப்பில் கூட கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2075 ரூபா, நல்ல பெரிய சைஸில் பேஸ்கெட் மாதிரி இருந்தது. நாலு ட்ராக் வந்து கொடுத்துருக்காங்க, நாலு ரேக்கு கொடுத்துருக்காங்க சாரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீல் வச்சுருந்த மாதிரி கொடுக்குறாங்க, ரொம்ப குவாலிட்டியாகவே இருந்தது. இப்போ நாலு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ரெண்டு வந்து நம்ம ஸ்க்ரூ இருக்குது, அதில் நம்ம வந்து கழட்டி கூட வந்து நம்ம தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் வைக்கக்கூடிய பிளேட் மட்டும் வச்சுக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி கலெக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்பவே குவாலிட்டி நல்லா இருந்ததுங்க. 125 ரூபா, 200 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டு கிச்சனில் வந்து ரொம்ப அளவு ஸ்பேஸ் இல்லை அப்படின்னு நினச்சோன்னா ஒரே மாதிரியான செல்ஃபு, ஒரே செல்ஃபு வாங்கி எல்லா விதமான பாத்திரம் வைக்கிறது கூட அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. நல்ல பெரிய பெரிய சைஸில் கூட கிடைக்கிது. ஹேங் பண்ணி வச்சுக்கலாம், நம்ம வாலே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடியது. நல்ல வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வைக்கலாம். இந்த பிளேட் நம்ம வைக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5, 7, 9 அந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கிச்சன் கவுண்டர் டாப்லேயே நம்ம வந்து ஆயில் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான கலெக்ஷன் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இருந்தது, இந்த ஷாப்லேயும் இருந்தது, சேம் அந்த கடையிலையும் இதே கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது 5 பிளேட் வைக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் பார்த்துட்ருக்குறோம். அதிலே வந்து கரண்டி போடுற மாதிரியான சேர்த்து கூட கிடைக்கிது. குட்டி குட்டி பேஸ்கெட்லேருந்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க பாருங்கள். எந்த அளவு கலெக்ஷன் இருக்குது பாருங்கள், எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து நியூ அரைவலில் அன்றைக்கி தான் வந்துட்டு இருந்தது. அதிலே உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் போட்ட மாதிரியும் வச்சுருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா 5 பிளேட் போடுற மாதிரியான கலெக்ஷன் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். 125 ரூபா அந்த மாதிரி இருந்தது. அதிலே உங்களுக்கு குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இப்போ நம்ம க்ரீன் கலரில் பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அந்த மாதிரியான ரேக் எல்லாமே கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு நெட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த டிசைன் ஓல்டு டிசைனில் வந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து நிறைய கலர்ஸ் கூட கிடைக்கிது. இதெல்லாம் வந்து ஷூ இது எல்லாம் அடக்கி வைப்போம் இல்லையா, அதுதான் இப்போ வந்து சேர்த்து வந்து எடுத்துட்டேன் நான். அதில் உங்களுக்கு இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணி வச்சுருக்காங்க, வேறு வேறு கலர்ஸில் கிடைக்கிது. கார்னர் செல்ஃப் வந்து இப்போ வந்து நல்ல மூவிங்கில் போயிட்டுருக்கு, எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து அதுதான் அதிகப்படியான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த பெரிய சைஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது. அதோட தரமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த கலெக்ஷன் எல்லாமே டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர், அங்கே இருக்கக்கூடிய சேம் நம்ம பார்த்த பாரடி சரவணாவில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் இங்கேயும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வைக்கும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நமக்கு வந்து கம்மியாகும். நம்ம வந்து இடத்த அடைச்சிட்டு வந்து நம்ம அங்கங்கே வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே செல்ஃப் நம்ம வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான பொருட்கள் வந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் எல்லாம் வந்து அப்படியே அடுக்கி வச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம வந்து கைக்கு எட்டுற தூரத்தில் வந்து நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். குட்டி குட்டி பேஸ்கெட் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஒன்று ஒன்று ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாயில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபா வரைக்கும் வச்சுருக்காங்க. ரேட் சரியாக காமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னரில் இருக்கக்கூடிய செல்ஃப், 192 ரூபா இதோட விலை. நம்ம அப்படியே வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்திங்கன்னா 2 அடுக்கு கூட கிடைக்கிது, 3 அடுக்கும் சேம் மாதிரி இந்த மாதிரி வச்சுருக்கேன் பாருங்கள்.
அது 120 ரூபாய் அப்படின்னா இது ஒரு 250 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சு நீங்கள் வந்து அப்படியே கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ மூணு வரும்போது உங்களுக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் அந்த மாதிரி வந்து கிடைக்கும். பாடி சரவணாவை விட இந்த ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோரில் உங்களுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இதே இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏணிப்படி எல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே, அதாவது கிச்சனாக இருக்கட்டும், பாத்ரூமுக்கு தேவையான பொருட்களாக இருக்கட்டும், வுட்டு மர ஸ்டூல், அதுக்கப்புறம் வந்து மரத்திலே ஆன வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டு எல்லாமே இங்கே வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து முழுக்க முழுக்க பாத்திரத்துக்கான கடை அப்படிங்கிறதுனால எல்லா விதமான வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். ரத்னா ஸ்டோர் இருக்குது இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர். இதெல்லாம் வந்து கம்மி குவாலிட்டி, அதாவது கம்மி ரேஞ்சு கம்மி குவாலிட்டியில் இருக்கக்கூடியது. அதனால் நமக்கு வந்து அமுங்கும் அமுக்குனாலே அமுங்கும் இல்லையா, அந்த மாதிரியான குவாலிட்டி சொல்லுவோம் இல்லையா, பழைய காலத்தில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான குவாலிட்டி அது. இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய பாத்திரம், 351 ரூபாய் இதோட விலை. கீழே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தட்டையாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. சிலது பார்த்திங்கன்னா கூம்புனா மாதிரி இருந்தது, அது வந்து நம்ம வந்து வெயிட்டான பாத்திரம் அதிகமாக போட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் பண்ணி நிற்காது. ஸோ அடி பாத்திரம் அடி வந்து நீங்கள் பார்த்து வாங்குங்க, நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாமே கூட இங்கே வந்து கிடைக்கிது. பெரிய சைஸில் இருக்கக்கூடிய, அதாவது எல்லாமே நம்ம வந்து ஒரே இதில் வைப்போம் இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து குட்டி குட்டி ஸ்க்ரூ வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம வந்து ரெண்டு வேணும் அப்படின்னு நினச்சோன்னா ரெண்டை வந்து நம்ம வந்து கலட்டிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னொரு குவாலிட்டியில் வச்சுருந்தாங்க, இதுவும் பார்த்திங்கன்னா திக்காகவே இருந்தது. நம்ம பாத்ரூம் செல்ஃப் அதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ளெயினாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டாண்டு கூட அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை, டேக் கேர்.